கொரோனா ஃபுட்பால் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ உலகம் முழுக்க பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ரிச்சர்ட் பிரான்சன் என்ற கோடீஸ்வரரை பற்றி தான். காசு இருந்தால் பொதுவாக கோடீஸ்வரங்கள்லாம் என்ன செய்வாங்க, கரீபிய நாட்டுக்கு குடும்பத்தோட டூர் போவாங்க, பளபளப்பான சொகுசு கப்பலில் ஜாலியாக இருப்பாங்க, இல்லை புதுசாக ஒரு சொகுசு விமானம் வாங்கி உலகம் முழுவதும் பறப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் இவங்க யாருக்கும் தோணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. நீங்கள் சொகுசு விமானம் வாங்கி ஊர் சுற்றுங்க, நான் தனியாக ராக்கெட் செஞ்சு விண்வெளிக்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்காரு இந்த ரிச்சர்ட் பிரான்சன் என்ற கோடீஸ்வரர். இங்கிலாந்து நாட்டுக்காரரான இந்த ரிச்சர்ட் அங்கே வெர்ஜின் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தோட தலைவராக இருக்காரு. அதோட இங்கிலாந்தோட 6வது மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற பெருமையும் இவரை தான் சாரும். இவருக்கு இப்போ இல்லைங்க, 2004 விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கான். அதனால தான் தன்கிட்ட இருக்க காசை வச்சு யூனிட்டி அப்படிங்கிற விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை செஞ்சு அதன் மூலமா விண்வெளிக்கே போயிட்டு வந்திருக்காரு இந்த மனுஷன். கோடீஸ்வரர்கள் எப்போ ரிஸ்க் எடுத்திருக்காங்க, மற்றவங்கள வச்சு தானே செக் பண்ணுவாங்க. இவரும் இந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 இந்த ராக்கெட்டில் சிலரை விண்வெளிக்கு அனுப்பி வச்சு அதில் வெற்றியானதுக்கப்புறம் தான் நம்பிக்கையோட விண்வெளிக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட இந்த விமானத்தை வச்சு விண்வெளி சுற்றுலா போகலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதாவது இந்திய மதிப்பில் 1,90,00,000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் கூட இந்த விமானத்தில் விண்வெளிக்கு போயிட்டு வரலாம். இதுக்காக இதுவரை பணக்காரர்கள் திரை நட்சத்திரங்கள் அப்படின்னு 600 முன்பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இவரோட விண்வெளி பயணம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நியூ மெக்சிகோ என்ற இடத்துல இருந்து யூனிட்டி என்ற அவரோட விண்வெளி ராக்கெட்டை 2 மிகப்பெரிய விமானங்கள் சுமந்துக்கிட்டு சுமார் 15 உயரத்தை அடைஞ்சிருக்கு. அங்கே அந்த விமானங்கள் கலந்து போக அங்கிருந்து அவரது யூனிட்டி ராக்கெட் தனியாக கிளம்பி விண்வெளி நோக்கி பயணத்தை தொடங்கியிருக்கு. இப்படியா நிலத்துக்கு மேலே 85 தூரத்தை தன் குழுவினரோட எட்டிய ரிச்சர்ட் பிரான்சன் புவியீர்ப்பு விசை மிக குறைவாக இருக்கும் அந்த தூரத்தை அடைஞ்சதும் தன்னுடைய சீட் பெல்ட்டை கலட்டி விமானத்துக்குள்ளேயே பறந்திருக்காங்க. இந்த நிலையில சிறிது நேரம் இருந்ததும் அதுக்கப்புறமா மறுபடியும் தன்னோட இருக்கைக்கு வந்து சீட் பெல்ட் அணிஞ்சு மீண்டும் அந்த ராக்கெட்ல பூமிக்கு திரும்பி இருக்காங்க ரிச்சர்டும் அவரோட குழுவினரும். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இவங்க விண்வெளிக்கு போனாங்களா இல்ல விண்வெளிக்கு சென்று வந்தேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்வி உலகம் முழுக்க எழுந்திருக்கு. பொதுவாக நிலத்திலிருந்து 100 மேலே தான் விண்வெளி என்ற பகுதி இருக்குது அப்படின்னு உலக அளவில் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்டாலும், கடல் மட்டத்திலிருந்து 80 உயரத்தை விண்வெளி விளிம்பு அப்படின்னு அமெரிக்கா வரையறுக்குது. ஆக அமெரிக்கா வரையறுத்திருக்கக்கூடிய இந்த தொலைவை நான் கடந்துட்டேன், அதனால நான் விண்வெளியை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ரிச்சர்ட் பிரான்சன் சொல்கிறாரு. ஆனா இவரோட இந்த பேச்சை உலகில் இருக்கிற பல்வேறு தரப்பினர் ஏற்க மறுத்திருக்காங்க. 100 கடந்தாதான் அது விண்வெளி சென்றதா அர்த்தம், இவர் என்னன்னா 85 போனதுக்கே விண்வெளி போனதா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சிச்சுட்டு வராங்க. எது எப்படியோ, உண்மையிலேயே தனி ராக்கெட்டை வச்சு அவ்வளவு தூரம் போன அந்த ரிச்சர்ட்டை பாராட்டி தானே ஆகணும். வாழ்த்துக்கள் ரிச்சர்ட் பிரான்சன், மணிக்கவும் சார் ரிச்சர்ட் பிரான்சன்.